அனைவருக்கும் வணக்கம். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் வந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். பூக்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப வந்து மஸ்ட்டு. அப்போ தான் வந்து அது நல்லா த்ரைவ் ஆகும். எனக்கும் வந்து இந்த பூக்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை. என்னோடய புது வீட்டுக்கு வந்து போகன் வில்லேன்னு சொல்கிற இந்த காகித பூ தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வந்து த்ரைவாகும். ஸோ கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம உடனே ரீபாட் பண்ணக்கூடாது. அதை வந்து அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து ஒரு 1 மந்த்தோ ஒரு 2 மந்த்ஸோ நம்ம வச்சு அது கொஞ்சம் நியூ பேரண்டிங் வந்து அக்கஸ்டம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரீபாட் பண்ணோம். அதனால் அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து வச்சேன். இது எங்களோட நியூ ஹவுஸ்க்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பிளான்ஸு. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, வெயில் மட்டும் அதிகமாக தேவை. அதனால் கண்டிப்பாக சர்வைவ் ஆகும். அடுத்து நாங்கள் ஷிஃப்டிங்லாம் முடித்த உடனே வந்து சோஃபாலாம் வந்து பயங்கர அழுக்காக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வைரல் ஹேக் தான், எந்த ஒரு சோப்பையும் வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தேங்காய் பூ டவல்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து இந்த டவலை வச்சு நம்ம பிக்சரில் காமிக்கிற மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா டர்ட்டுமே வந்து க்ளீன் ஆயிரும். ஏன்னா வந்து நானே சுத்தம் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஷிஃப்டிங்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நான் இது இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை ஒரு 2-3 தடவை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து சோஃபா வந்து க்ளீன் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் எனக்காவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் சோஃபாவெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சுத்தமாக ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஈஸியாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். சோஃபா மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் எந்த அப்போல்ஸ்ட்ரி இருந்தாலும் அதுக்கும் இதே பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். குஷன் சேர்ஸு, சோஃபாஸ், பில்லோஸ், பெட்டு, ஸோ எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி டு க்ளீன். ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு க்ளீன் யுவர் அப்போல்ஸ்ட்ரி. அடுத்து என்கிட்ட வந்து இந்த சோஃபா கவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். ஒரு சேஞ்ச் ஓவருக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக சோஃபா கவர்ஸ் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் லைட் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதனால் வீடு வந்து எப்பயுமே ப்ரைட்டாக இருக்குது. அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நேச்சுரல் லைட் வந்து கண்டிப்பாக வேணும். வீட்டை அழகு சேர்க்க வந்து பிளான்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து ஃபிடல் லீஃப் ஃபிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலைகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வச்சா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய நம்ம குட்டி குட்டி பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வைப்ரண்ட் பிளான்ட் வந்து வச்சாலே வந்து இட் ரியலி ஆட்ஸ் பியூட்டி இன் டு யுவர் பிளேஸ். எதுக்கு பிளான்ட் லீஃப் எல்லாம் துடைக்கணும் அப்படின்னா, பிளான்ட் எப்பயுமே வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். ஆனால் அதில் நிறைய தூசிகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் சப்ளை கண்டிப்பாக கிடைக்காது. நமக்கு சுத்தமான காற்று வேணும் அப்படின்னா நம்ம வச்சுருக்க பிளான்ஸையும் வந்து சுத்தமாக எந்த ஒரு தூசிகள் இல்லாமல் நம்ம பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் பிளான்ட் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நல்ல பிளான்ட்டாக உங்கள் சிச்சுவேஷனுக்கு எப்படி தகுந்த பிளான்ட்டாக நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க சில பிளான்ஸ்க்கெலாம் வந்து ரீபாட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து சாயில் மிக்சர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் உரங்கள்லாம் வாங்கி நல்லா வந்து சாயில் வந்து மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் இன்டோர் ஆர்னமெண்டல் பிளான்ஸு. ஸோ அதுக்கு மண் வந்து லூஸாக இருந்தால் தான் வந்து வாட்ரு வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும். ஸோ எப்பயுமே பிளான்ட் வாங்கும்போது நம்ம அந்த கீழே இருக்க ஹோல் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். சாயில் வந்து தண்ணி ஊற்றின உடனே சாயில் வெளியே போகிற மாதிரி வந்து நமக்கு சாயில் லூஸாக இருக்கணும். கொஞ்சம் உரங்கள்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வந்து கண்டிப்பாக த்ரைவ் ஆகும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜிசி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்னு கூட சொல்லலாம். ஆர்னமெண்டல் பிளான்ஸு இல்லை பழ வகைகள், எல்லா செடி வகைகள், எந்த ஒரு பிளான்ட் எடுத்தாலுமே சேம் லாஜிக் தான். இட் கிவ்ஸ் ஆக்சிஜன்,
நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர், ஸோ பிளான்ட்ஸ் வைக்கிறது என்றைக்குமே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்தூரியம் பிளான்ட் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுது. நான் அதை ரீபாட் பண்ணாமே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்ததுனால அதுக்கும் நான் ரீபாட் பண்ணுறேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா சாயில் ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சாயிலை வந்து லூஸாகவும் கொஞ்சம் உரங்கள்லாம் போட்டு நான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த பிளான்ட் த்ரைவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து ரொம்ப கூலான பிளேஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து விண்டோஸ் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம வந்து வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடே நம்ம திருப்ப சுவாசிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர் என்னென்னா நமக்கு பிளான்ஸ் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸி க்ரோயிங் பிளான்ட் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, நம்மளால் எந்த பிளான்ட்டை பராமரிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு பிளான்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன், உங்கள் வீட்டோட லேஅவுட்டு, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து வளர்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளான்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் அது ஒரு நேச்சுரல் ஹியூமிடிஃபையர், நேச்சுரல் வந்து ஏர் பியூரிஃபையராக வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வளர்க்கணும். அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன மாதிரியான இன்டோர் பிளான்ட்லாம் நம்ம வந்து வளர்க்கலாம், நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி வந்து அதை பராமரிக்கணும், அதோட சாயில் எப்படி இருக்கணும், அதோட வாட்டரிங் சிஸ்டம்னு வந்து எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல் கைடாக இருக்கும். நான் ஏன் பிளான்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்கலி ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட்டு. அதனால் வந்து பிளான்ஸ் வந்து நாட் ஓன்லி வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் மட்டும் இல்லை, ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது வந்து ஒரு மூட் ஸ்விங் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளான்ட்டை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கும்போது யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷனுக்கு பதிலாக நம்ம பிளான்ஸ் வைக்கும்போது அதில் வர சின்ன சின்ன பூக்கள் செடிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும். நான் வந்து வீட்டில் வெர்டிக்கல் ஸ்பேஸையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாலில் வளர்க்குற பிளான்ஸு, இது வந்து சிங்கோனியம்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம தண்ணியில் வளர்க்கலாம். மணி பிளான்ட் மாதிரியே இதுவும் தண்ணியில் க்ரோ ஆகிற பிளான்ட்டு. ஸோ இதை வாலில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ தட் அங்கே உட்காரும்போது யூ வில் கெட் சம் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் என்னோடய லேட்டஸ்ட் ஃபைண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோவிங் டேப் வந்து நான் பார்த்தேன். ஸோ இது வந்து புது வீட்டுக்கு போகும்போது எப்பயுமே நான் வந்து ஸ்விட்ச் எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டஃப். ஸோ அதை நைட்டும் இது க்ளோ ஆச்சுன்னா நம்ம வந்து லைட்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம நைட்டு வந்து எது லைட்டு எது ஃபேனுன்னு தேட வேணால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டைப்பு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய நியூ ஹவுஸில். லிவிங் ரூம்னு வரும்போது நமக்கு வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் நினச்சிட்டோம் இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு. ஸோ அதில் தான் நம்ம டிவி பொசிஷன் பண்ணியிருக்கோம். டிவி எப்பயுமே நம்மளோட ஐ லெவலுக்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்மளால் டிவியை வந்து பார்க்க முடியும். ஸோ டிவியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சீட்டிங் லேஅவுட்டும் நாங்கள் வந்து செட் பண்ணோம். இது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு சீட்டிங் லேஅவுட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால, ஸ்ப்ரிங் சீசன்றதுனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கர்டன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அண்டு கர்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் பழைய கர்டன்ஸ் தான், நான் எதுவுமே நான் புதுசாகவே வாங்கலை. என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்லேருந்து எடுத்து நான் கர்டன்ஸ் வந்து போட்டிருக்கேன் டு மேட்ச் த சீசன், அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் இன்னொரு சிட்டிங் லேஅவுட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ மக்கா நான் வச்சு ஒரு பாப்கார்ன் ரெடி பண்ணேன். எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட, அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றத விட ஐ ப்ரிஃபர் டு ஈட் அட் ஹோம். ஸோ குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கும் ஒரு டேஸ்டியாக ஏதாவது பண்ணால் என்றைக்குமே நல்லது. ஸோ புது வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு மக்கா நான் ரெடி பண்ணி நல்லா சூடாக டீ போட்டு
நல்லா வந்து சாப்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோடய வீடு லிவிங் ரூமை நான் செட் பண்ணேன் என்னோடய புது ஹவுஸில். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஐடியாஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வீடை செட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நேச்சுரலாக செலவே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பொருட்களை வச்சு கிளட்டர் ஃப்ரீ ரூமை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.